பதினஞ்சு புள்ளி பதினஞ்சு வரி நேர்புள்ளி கோலம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு. இப்போ பதினஞ்சு புள்ளி ஒரு வரி வச்சிட்டிங்க. இப்போ நேர் புள்ளி அப்படின்னு சொன்னால் ஒன்றுட்டு 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 அப்படி வைக்கணும். இங்கே பாருங்க, இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இந்த ஒன்றை விட்டுட்டு இங்கே வைக்கணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வைக்கணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு. இப்போ நேர் புள்ளி பதினஞ்சிலேருந்து ஒன்று அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ பதினஞ்சு டு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, எழுதியிருக்கேன் பாருங்கள். பதினஞ்சு டு ஒன்று, பதினஞ்சு டு ஒன்று நேர் புள்ளி அப்படின்னு சொன்னால் இது ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு புள்ளி குறையும். இங்கே ஒரு புள்ளி குறையும், இங்கே ஒரு புள்ளி. அப்போ பதினஞ்சில் ரெண்டு புள்ளி போயிடும். இப்போ பதிமூணு, இப்போ பதிமூணு புள்ளி இருக்கும். இப்போ பதிமூணில் மறுபடியும் ரெண்டு குறைஞ்சதுன்னா பதினொன்று அப்படின்னு வரும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று. இப்படி ரெண்டு ரெண்டாக இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று குறையும் நேர் புள்ளியில். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஒன்று ரெண்டு மூணு ஒன்று. இப்போ பதினஞ்சு புள்ளி நேர் புள்ளி ஒன்று வச்சுட்டிங்க. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி வைங்க, இந்த பக்கமும் அதே மாதிரி. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு. இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று. இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது. இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஒன்று. இப்போ பதினஞ்சு புள்ளி நேர் புள்ளி ஒன்று வரைக்கும் போட்டிங்க. இப்போ எப்படி கோலம் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பதினஞ்சு புள்ளி ஒன்றுனா இப்படி இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று போட்டிங்களா. போட்டுட்டு மறுபடியும் இங்கே ஒன்று இப்படி ஒன்று, அது இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. இப்படியே போட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போட்டிங்களா. போட்டுட்டு நடுவில் வேறு மாதிரி போடணும். இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடணும். இப்போ எல்லா பக்கமும் இதே மாதிரி போடுங்க. நாலு பக்கமும் இதே மாதிரி போடணும். இப்படி போட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அதில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படியே போட்டிங்களா. போட்டுட்டு இந்த பக்கம் இப்படியே போட்டு இப்படி போட்டு இப்படி போடணும். இதே மாதிரி மற்ற ரெண்டு பக்கமும் போடுங்க. இப்படியே போட்டு இப்படியே போட்டு இப்படி இங்கே இப்படி போட்டு இப்படி இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு போட்டு இப்படி போட்டு இப்படி போடணும். போட்டு இப்படியே போகணும். அதில் இந்த பக்கமும் இப்படி இப்படியே போட்டு இப்படி இப்படி இப்படியே போட்டு இப்படி போட்டு மறுபடியும் நடுவில் இப்படி போட்டுட்டு இப்போ சுற்றி சுற்றி போடுங்க. சுற்றி சுற்றி அப்படியே போடணும். சுற்றியும் இடியே போடுங்க. இப்படி போட்டுட்டு
இப்படியே போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டிங்களா, இந்த பக்கமும் அதே மாதிரி போடுங்க, நாலு பக்கமும் அப்படியே போடுங்க. இப்படி போட்டு இப்படி போட்டு போட்டு இப்படி போட்டு இப்படி, அதில் இந்த பக்கம் இப்படி போட்டு இப்படி 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 இப்படி, அது இந்த பக்கமும் இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி இப்படி போட்டுட்டு, இந்த நடுவில் எல்லாம் ஒன்று ஒன்று ரவுண்டு போட்டுருங்க. இப்படி போட்டிங்களா, போட்டுட்டு இப்போ இதை சுற்றி சுற்றி இப்படியே போடுங்க. போட்டிங்களா அப்படியே, போட்டிங்களா சுற்றி சுற்றி போட்டு நடுவில் ஒரு ரவுண்டு போட்டுருங்க. இப்போ 15 புள்ளி நேர் புள்ளி 1 வரைக்கும் உள்ள கோலம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டிங்க.